சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் உட்பட 120 ஓபிசி மாணவர்களுக்கு பணி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையத்தின் உறுப்பினர் கார்வேந்தருடன் டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஐஏஎஸ் மாணவர்கள் தொடர்பான சர்ச்சை என்ன அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு புரியற மாதிரி சுருக்கமா சொல்லுங்களேன் சார். அதாவது மண்டல் கமிஷன் அறிக்கையின் பேர்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் ஒதுக்கிச்சு. ஆடிட்டர், டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்கள் இந்த மாதிரி இருக்காங்களே, அவங்க கடந்த 3 ஆண்டு காலம் அந்த 6 லட்சம் ரூபாய் லிமிட்டை தாண்டாங்கன்னா அவங்களுக்கு கிரிமி லேயர் வரும். இதுவரை 23 ஆண்டு காலத்தில் இந்த பிரச்சனையே வரல. இந்த வருஷம் அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து மெயின் எக்ஸாம்ல ஓபிசி சான்றிதழ்லாம் வெரிஃபை பண்ணி இவங்கெல்லாம் ஓபிசின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துறாங்க டிஓபிடி. டிஓபிடி சர்வீஸ் கேட்டகரி வழங்குற போது அந்த துறையில் இருக்கிற சில அதிகாரிகள், நீங்க தனியார் துறையில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு 6 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்து அந்த குழந்தைகளை சில பேருக்கு பதவி கொடுக்கல, சில பேர் குறைந்த பதவி கொடுத்திருக்காங்க. இது எங்களுடைய கவனத்துக்கு வந்த உடனே மத்திய அரசாங்கத்தினுடைய சமூக நலத்துறை அமைச்சர், பணியாளர் அமைச்சரிடம் நாங்கள் நேரில் செஞ்சிருக்கோம். ஆணையத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருக்கு. அது ஆய்வில் இருக்குது. நிச்சயமா அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நம்முடைய பிரதமரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் நிச்சயம் பரிகாரம் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.